நம்மளோட பிக்பாஸ் மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது ப்ரமோ வேற எதுவுமே கிடையாது காசு பானம் துட்டு மணி மணி அப்படிங்கிற சாங்க்க்கு நம்மளோட ஏடிக்கை குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் கூடவே சேர்ந்து நம்ம போட்டியாளர்கள் எல்லாருமே செம்மையா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க கடைசியா பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு நிறைய பணங்கள் பரிசா கொடுக்கப்படுது இததான் இந்த ப்ரமோல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம லைவ் ஸ்ட்ரீம் பொறுத்தளவுல ஆயிஷாவுக்கும் விக்ரமனுக்கு இடையில சின்ன மோதல்கள் வருது ஆயிஷாவை பொறுத்தளவுல கிளாஸ் டேபிள்ல ஸ்பூனை வச்சு தட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விக்ரமனை பொறுத்தளவு இதை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே ஆயிஷாவை பொறுத்தளவுல எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணவே தெரிலப்பா வர மாட்டிக்குது நான் ஏதோ ஒன்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதையும் பண்ண விட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கோவப்படுறாங்க அந்த இடத்துல விக்ரமனை பொறுத்தளவுல நீங்க என்ன வேணாலும் பண்ணிருங்க ஆனா இது கிளாஸ் டேபிள் உடஞ்சிரும் அப்படிங்கறக்காக தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இருந்தாலும் ஆயிஷாவை பொறுத்தளவுல திரும்ப திரும்ப அதை தாங்க சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு எதுவுமே வரமாட்டிக்குது நீ ஏதாவது ஒன்னு பண்ண விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எதுவுமே வரமாட்டிக்குதுன்னு இவ்வளவு ஃபீல் பண்ணாதீங்க ஆயிஷா கண்டிப்பா இந்த வாரம் நீங்க வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம்

பாருங்க அப்படிங்கிற மாதிரி சமூக நல கருத்துக்களை தான் சொல்றாரு இது கண்டிப்பா பதிவு பண்ணியே ஆகணுங்க நிறைய பேர் இப்படி ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த போகானந்தாவும் தெரியாதா நித்யானந்தா பல கோடிகளை சுருட்டிட்டு தான் போய் உட்கார்ந்து விக்ரமன் இப்படி கருத்தை பதிவு பண்ணும் அந்த இடத்துல எம் கேரக்டர்ல இருக்கிற அமுதவனை என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம் நமக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னா இப்படி ஒரு மருத்துவரை தான் பார்க்க முடியும் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அந்த இடத்துலயும் விக்ரமன் அமுதவன்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க இருக்கிற கேரக்டர் வந்து எம் ஆர் ராதா கேரக்டர் அவரை பொறுத்தளவுல அந்த காலத்திலேயே முற்போக்குவாதி மூட நம்பிக்கை நம்பி ஏமாறாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு பல கருத்துக்களை சொன்னவர் அவரோட வேஷத்துல இருந்து நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட விக்ரமன் சொல்றாரு உடனே வேடிக்கையை பொறுத்த அளவுல நாங்க எல்லாம் பெர்ஃபார்மே பண்ணக் கூடாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு என்ன பொறுத்த அளவுல இந்த விஷயத்துல விக்ரமன் சொன்னது நியாயமான கருத்து அப்படிங்கறதுல எந்த ஒரு மாதிரி கருத்துமே இல்ல ஏமாறாதவ பொறுத்தளவுல அவரோட விழிப்புணர்ச்சியான பேச்சுகள் பல படங்கள்லயும் இடம் பெற்று ஆனா அந்த வேஷத்துல இருக்கிற அமுதவண்ண பொறுத்த அளவுல அவன் ஒரு சூனியக்காரன் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது அவன் எப்படி பேச போறான் அவன் அப்படிதான் பேசிட்டு இருக்கான் அதே நேரத்துல ஏடிகே பொறுத்த அளவுல தன்னை பெர்ஃபார்ம் பண்ண விடல அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு இருக்காரு ஆனா இந்த டாஸ்க் எப்ப தொடங்கிச்சோ அப்போ இருந்து ஏடிகே தான் விக்ரமன் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கறத பல இடங்கள்ல பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு அதே நேரத்துல ஏடிகே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு சேர்ல உட்காந்துக்கிறாரு நான் போகானந்தா என்னோட ஆசிரமம் அப்படிங்கிற மாதிரி கதை அடிச்சுக்கிட்டு இருக்காரு வேற எதுவும் பெருசா பண்ணி கிளிக்கல அப்படின்னு சொல்லலாம் இதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து விக்ரமன் போலியா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா விக்ரமனை பொறுத்த அளவுல இந்த ஷோனி கிடையாது கிட்டத்தட்ட நாலு வருஷமா அவர் சோஷியல் மீடியால வந்ததுல அவரோட கருத்துக்கள் எப்பவுமே முற்போக்கு எண்ணங்கள் கொண்டாதான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அவர் ஒரு பெரிய அரிஸ்ட் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் அவர் இந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசுவார் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களை பொறுத்த அளவுல விக்ரமனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அது மட்டும் இல்லாம விக்ரமன் ராம் ரெண்டு பேரும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே அந்த பெர்ஃபார்மன்ஸ் கெடுக்கிற மாதிரி இடையூறு பண்ணாங்கல்ல இதை பத்தின உங்க கருத்துக்களையும் மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்